மாதிரி திரும்பியும் வந்துட்டு நவம்பர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ். அது வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல அது வந்து ஒரு சீரீஸாக இல்லை அது வந்துட்டு ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒன்றும் அந்த த்ரில்லர் பார்க்கல. தமன்னா அப்புறம் இந்திரா சுப்பிரமணியன் அறிவு போட்டிருக்காங்க, தமன்னா நடிச்சிருக்காங்க இந்த நவம்பர் ஸ்டோரியில். பார்த்துருவோம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. த்ரீ டேஸ் முன்னாடி வந்திருக்கு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அதை கவனிக்கவே இருக்கேன். அங்கே பார்த்துருவோம். அனுராதா. அப்பா பேரு? கணேசன். என்ன வேலை பாக்குறாருமா? 47 தடவை குத்தி கை ரேகை கிடைக்கக்கூடாதுன்னு அம்புள்ள பெயிண்ட்டை ஊற்றி இப்படி இல்லாமல் சார் யோசிப்பாங்க? இது போதுமே அனு, போலீஸ் கேட்க போகிற முதல் கேள்வி அதுதான். கூட்டு இந்த வீட்டில் எப்படிமா டெட் பாடி இருக்கு? ஒருத்தங்க செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியாமல் குத்துறது என்ன மாதிரியான மண்ணில். ஆனால் உணத்து மேலே பெயிண்ட் ஊற்றினால ரொம்ப தெளிவாக வச்சுருக்கான். எங்கள் அப்பா இந்தியாவிலேயே பெஸ்ட் கிரைம் நாவல் ரைட்டர். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓ, டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாளா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, மேலே சொல்லு. சரி, ஓகே. ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் எதுவும் நவம்பர் ஸ்டோரின்னு ஏதோ லவ் ஸ்டோரியோன்னு நினச்சேன். பட் ஏதோ ஒரு க்ரைம் த்ரில்லரு அந்த மாதிரி ஒரு டைப்பாக இருக்குது. என்ன டைப்புன்னு என்னால் ஒன்று தான் சொல்ல முடியல, பட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்க போடலை, திங்க் ஸோ. ஓகே, அவங்க வந்துட்டு ரிலீஸ் டேட் கொடுக்கல, பட் இது வந்து நவம்பர் ஸ்டோரின்னு போட்டிருக்காங்க. ஸோ நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க போல, பார்ப்போம், வெயிட் பண்ணி. தமன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் சீரியஸாகவே நடிச்சிருக்காங்க. அந்த எப்பயுமே சிரிச்சுக்கிட்ட ஒரு காலக்காரன் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவர் இருக்கார், இந்த ஆடுகளில் அந்த தாத்தா அவர் இருக்கார். அப்புறம் இந்த பட்டாசு பாலி அவர் இருக்கார். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக தான் இருக்கும், அது கன்ஃபார்ம். பட் என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இடையில ஓடிடியில் வந்த சில படம்லாம் ஒழுங்காக போகலை, இந்த பெங்குவின். ஆனால் எனக்கு அந்த படம் பர்சனலாக ஓகே பிடிச்சிருச்சு, பட் வந்து சில பேருக்கு அந்த கிளைமேக்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஜான்ரா தான் அது. ஸோ அது வந்து சில பேருக்கு பிடிக்கல. அப்புறம் ஓடிடியில் சில படங்கள் வந்தது, அதுவும் சில பேருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த பிடிக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையை உடச்சிட்டு வந்த ஒரு படம் தான் காப்பிய ரணசிங்கம். அது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல படம், பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். இப்போ அது அதோட ரெக்கார்டிங்கை பிரேக் பண்ணிட்டு வரப்போகுது சூரிய ரிப்போர்ட்டு, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் 12. ஸோ எல்லோரும் டேட்டை குறித்து வச்சுங்க. கண்டிப்பாக அந்த படத்துக்கு அன்றைக்கி ஒரு ரிவ்யூ போட்டு நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போங்க. நன்றி.